ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி இந்த 6 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பில் பெண்கள் நலனுக்காக என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, பெண்கள் சம்மந்தமாக என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னென்ன ஆர்டிகல்ஸ்னால், ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 15, 15ல் 3, 16ல் 1 & 2, ஆர்டிக்கல் 23, அப்புறமேட்டு 29A, 42, 46, அப்புறம் 51A, 243ல் டி, 243ல் ஸ்மால் டி, 325, ஆர்டிக்கல் 326. இதெல்லாம் வந்து பெண்கள் நலனை பற்றி சொல்லுது. இதில் வந்து ஆர்டிக்கல் 14 என்னென்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அதாவது சட்டத்தோட முன்னாடி ஆண் பெண் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்குது. ஆர்டிக்கல் 15 வந்து என்னங்குதுன்னா, பாலின அடிப்படையில் பாகுபாட்டை தடுக்குது, ஆண் பெண் பாலின பாகுபாட்டை தடுக்குது. ஆர்டிக்கல் 15ல் 3னா, பெண் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகை விளங்குது. 16ல் 1, 2, அரசு வேலைவாய்ப்பு பணி நியமனத்தில் வந்து பாலின அடிப்படையில் பாகுபாட்டை தடுக்குது. ஆர்டிக்கல் 23 என்ன சொல்லுதுன்னா, ஆட்கடத்தல், கட்டாய வேலை போன்ற இதில் வந்து பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றங்களை தடுக்குது ஆர்டிக்கல் 23. 39A வந்து சம வேலைக்கு சம ஊதியம். ஆர்டிக்கல் 42 என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் பணியிடத்தில் பாதுகாப்பான மற்றும் சுகாதார சூழல் பெறுதல், பணியின் போது மகப்பேறு பயன்பாடுகளை பெறுதல். ஆர்டிக்கல் 42 வந்து பெண்களை வந்து அவங்க பணி செய்கிற இடத்துல பாதுகாப்பாகவும் சுகாதார வசதியும் அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லுது. அது இல்லாமல் பணியின் போது மகப்பேறு பயன்பாடுகளை, அவங்களுக்கு மகப்பேறு லீவ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த சலுகையெல்லாம் பெறலாம் அப்படிங்குது. ஆர்டிக்கல் 46 என்ன சொல்கிறதுனா, விளிம்பு நிலையில் உள்ளோரின் முன்னேற்றத்தில் சிறப்பு கவனமும் செலுத்துது. ஆர்டிக்கல் 51ல் பெண்ணோட கண்ணியத்தை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை கைவிடுதலை குடிமக்களோட கடமைகளில் ஒன்றா சொல்லுது. 51A 243, அதாவது இது வந்து பஞ்சாயத்து 243 அப்படின்னாவே என்ன அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்பை பற்றி தான் சொல்லும். இது வந்து என்னென்னா, உள்ளாட்சி நிறுவனங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி சொல்லுது. இதில் வந்து தமிழகத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்னா, 50% கொடுத்துட்ருக்காங்க. ஆர்டிக்கல் 325 என்ன சொல்லுதுன்னா, பாலின அடிப்படையில் வாக்குரிமை பாகுபாடு தவிர்ப்பு. அதாவது பாலின அடிப்படையில் உங்களுக்கு பெண்கள், நீங்கள் உங்களுக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. 326 வயதின் அடிப்படையில் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஒரு கொஷின் மட்டும் தான் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு கொஷினாக படிச்சுட்டு எழுதிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.